மேல முறுமுறுன்னு இங்க பாருங்க, உள்ள எப்படி இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ரெசிபி. வடை தான் செஞ்சு கட்ட போகிறேன். என்னடாப்பா இவன் மொட்டையா வடைங்கிறாளே, என்ன தான் இவன் செய்ய போறா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, சாதாரண வடை கிடையாது, வாழைப்பூ வச்சுட்டு வடை செஞ்சு காட்ட போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த வடையை செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்குமே இது ஃபேவரேட் ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பராக சும்மா மொறு மொறுனு இருக்கும். சின்ன பசங்களாம் இந்த வடையை சுட்டு கொடுக்க கொடுக்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய இந்த வாழைப்பூ வடையை ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலில் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாழைப்பூ வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். பாருங்க, வடை பருப்பு பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க, அது 1/4 கிலோ எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதோடையே 6 காஞ்ச மிளகாயும் போட்டு ஊற வச்சிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நீங்க வடை பருப்பு பட்டாணி பருப்புன்னு கடையில கேட்டா தருவாங்க, பட் ஒரு சில இடத்துல கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டுலாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். இந்த பட்டாணி பருப்பு போட்டு வடை செய்யும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த பட்டாணி பருப்பு கிடைக்கலன்னா நீங்க சாதாரணமா கடலை பருப்பு போட்டும் செய்யலாம். பாருங்க, ஒரு சிலருக்கு பட்டாணி பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்ப நான் உங்ககிட்ட காட்டுறது பட்டாணி பருப்பு, இது வந்து கடலை பருப்பு. இங்க பாருங்க வித்தியாசத்தை, கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அதாவது நம்ம கடலை பருப்பு பார்க்க நல்லா கொஞ்சம் மூணு மூணு ஷைனிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தோரம் பருப்பு மாதிரியே இருக்கும், அவ்வளோ ஷைனிங்காக இருக்காது, அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பட்டாணி பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். மசால் வடைனாலே நீங்கள் பட்டாணி பருப்பு போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு கைப்பிடி வாழைப்பூ எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. இது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 5 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாயும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, இதுவும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதோடையே 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேங்க. இவ்வளவுதாங்க வடை செய்யறதுக்கு முக்கியமான பொருட்கள். இது கூடவே உப்பும் தேவைப்படும். வாங்க இப்ப இந்த பருப்பை எப்படி அரைக்கிறதுன்னு பாக்கலாம். பாருங்க, இப்ப வடைக்கு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாய் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அதோடையே எடுத்து வச்ச சோம்பும் போட்டுக்கலாம். இதோடையே எடுத்து வச்ச பூண்டும் போட்டுக்கலாங்க. இப்ப இது ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கணும். நம்ம பருப்போட போட்டு இது சேர்த்து அரைச்சோமா நல்லாவே மசியாது, அதனால ஃபர்ஸ்ட் இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கணுங்க. நீங்க இதோடையே விருப்பப்பட்டா சின்னதா ஒரு துண்டு இஞ்சும் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இருக்கணும். இப்ப இந்த பருப்பையும் இதிலே போட்டுக்கலாங்க. பாருங்க, இப்போ இந்த பருப்புல இருந்து இங்க பாருங்க கொஞ்சமா எடுத்து தனியா வச்சிருங்க. இந்த பருப்பை எப்போ போடணும்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பை அரைக்கும் போதும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் லேசாக தெளித்து மட்டும்தான் அரைக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா வடை தட்டி போடவும் வராது, அதே மாதிரி எண்ணெய் நிறையா இழுக்கும். இப்போ இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்து வச்ச வாழைப்பூ இதிலே போட்டுக்கலாங்க. வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு லேசாக கொரகொரப்பாக விட்டும் போடலாம். இப்போ இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நம்ம பொடியாக கட் பண்ணி போடும் போதும் நமக்கு வடைத்தட்டை வராமல் அப்படியே உதிர்ந்து கீழே போகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா வடைத்தட்டத்துக்கு வரும். இந்த வாழைப்பூவும் நம்ம இதோடையே போட்டுடலாங்க. வாழைப்பூவை இந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் அரைக்கணும், முன்னாடியே அரைச்சிங்கன்னா கருப்பாயிடும். இப்போ இதோடையே தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை இதிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பருப்பை முழுசாக போடும்போதும் நமக்கு சாப்பிடும் போதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதிலே போட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப நிறையா போடாதீங்க, கம்மியாக போட்டாலே போதும். பச்சை மிளகாயும் இதிலே போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாங்க. இதோடையே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாங்க. இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். இவ்வளோதாங்க போட வேண்டிய பொருட்கள். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை, அதே கரெக்டாக இருந்தது. கொத்தமல்லி கருவேப்பிலாம் நிறையா போடலாங்க, ஏன்னா அதில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் போதும் குழந்தைங்களாம் என்னன்னு தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும்.
இப்ப எந்த அளவுக்கு நமக்கு வடை சைஸ் வேணுமோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த வடையை நீ குட்டி குட்டியா தான் நான் தட்டி போட போறேன், ஏன்னா அப்பதான் முறுமுறுன்னு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சோமா, இங்க பாருங்க இப்படி தட்டி போட்டா நல்லா இருக்கும். இப்படி சின்னதா இருக்கணும் வடை. இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்க எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க இப்ப எப்படி வடை சுடுறதுன்னு பாக்கலாம். பாருங்க, வாழைப்பூ வடை சுடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க லேசாக அப்படி தட்டி கொடுங்க. அப்படி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இன்னொரு மெத்தட் இங்கே பாருங்க, உள்ளங்கையில் வச்சுக்கலாம். அடியில் கொஞ்சம் தண்ணி தடவிக்கோங்க. இங்கே பாருங்க இப்படி அழுத்துங்க, அவ்வளோதான். வடை வேக வேக அப்படியே திருப்பி கொடுத்து கொடுத்து எடுக்கணுங்க. நல்லா அப்படியே செவக்கணும், அப்போ தான் முறுமுறுன்னு இருக்கும். பாருங்க ஒன்று கூட நமக்கு உதிர்ந்தே வரல. நம்ம மிக்சியில் வாழைப்பூவை லேசாக விட்டு போட்டோம் பாருங்கள், அங்கேயும் இருக்குது விஷயம். எல்லாம் அப்படியே திருப்பி திருப்பி கொடுக்கலாங்க. அப்படியே இந்த வடை பொன்னிறமாக வரணும். அடுப்பண்ணல் மீடியமாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள் எல்லா வடையும் நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த வடையில் அப்படியே பருப்பு பருப்பாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க வடை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மேலே முறுமுறுன்னு இங்கே பாருங்க, வா உள்ள எப்படி இருக்கு பாருங்க. மேலே முறுமுறணும், உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். அதுதான் இந்த வடையோட ஸ்பெஷல். எல்லாம் நல்லா செவந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாங்க. இதுதாங்க லாஸ்ட் வடை, இதுவும் போட்டுடலாம். அப்படியே இடம் கண்டுபிடிக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லா வடையுமே தட்டி போட்டாச்சு. இப்போ இதுவும் நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க லாஸ்ட் அடுசலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஹா, அப்படி முறுமுறுன்னு வாழைப்பூ வடை பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக முறுமுறுன்னு நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். வாழைப்பூ வடை செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாழைப்பூவை கட் பண்ணக்கூட வேணாம். இந்த பருப்பு அரைக்கும் போது அதோடையே சேர்த்து போட்டு அரைச்சா போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாழைப்பூனாலே பொரியல் கூட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு கொஞ்சம் மலைச்சிக்குவோம். எப்பயுமே நம்ம மசால் வடை செய்வோம், அதிலே கொஞ்சம் வாழைப்பூவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயில் போட்டு வடை பொரிக்கும் போதும் உதிர்ந்து போகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம இது பதமாக அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைக்கணும். நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரியே செய்யுங்க. நம்ம எடுத்த பருப்பு அளவுக்கு ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா போதும் வாழைப்பூ. அதுக்கு மேலே போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, ஏன்னா அந்த வாழைப்பூக்குன்னு ஒரு தவிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது டாமினேட் பண்ணிடும். நீங்கள் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம், எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சுட சுட சாதம், அதில் ரசம், இந்த வடை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சொர்க்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த வடையை சூப்பராக செஞ்சிடலாம். இந்த வடை ருசியாக வர்றதுக்கு எந்த பருப்பில் செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் செஞ்ச இதே பட்டாணி பருப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சப்போஸ் பட்டாணி பருப்பு கிடைக்கலனா மட்டும் கடலை பருப்பில் செய்யுங்க. இப்போ நான் சொன்ன குறிப்புகளோடு ஃபாலோ பண்ணி செய்யுங்க, இந்த வடை ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இந்த வடையை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வா எவ்வளோ முறுமுறுன்னு இருக்கு. நீங்கள் பாருங்கள், ஆஹா வடைன்னா இப்படி இருக்குனுங்க. உள்ள அவ்வளோவும் அப்படியே மசாலா, சூப்பராக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த நடுவில் இருக்கிறது அப்படியே சாஃப்டாக இருக்குது, நிஜமாக சொல்கிறேன். இங்கே பாருங்க, பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ஓரமாக இருக்கிறதுல அப்படி முறுமுறுன்னு இருக்குது, அதாவது இந்த ஃபஸ்ட் லேயர் அவ்வளோ முறுமுறுன்னு இருக்கா, டேஸ்ட்டு சும்மா அள்ளுதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரு சிலர் இதெல்லாம் செய்கிறதுக்கு மலைச்சிக்குவீங்க, கொஞ்சம் மலப்பு பார்க்காம இந்த வடையை செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்ச நமக்கே இந்த வடை கிடைக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. ஆஹா, உங்களுக்கு கேட்குதா, இந்த பட்டாணி பருப்போட ருசி தெரியுது. நம்ம பூண்டுலாம் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கேயும் இருக்குது விஷயம். அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஆஹா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான் இருக்கு. இந்த வடையை சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பிரியமாக சொல்கிறேன், சொல்ல வார்த்தையே இல்லை, சான்ஸே இல்லை, அவ்வளோ அற்புதமாக இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்த்தியான வாழைப்பூ வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நம்ம டயட் பண்ணலாம் சாப்பிட வேணாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இந்த வடையை பார்த்துட்டு சாப்பிடாம இருக்கும் இல்லை, நானும் சாப்பிட்டேன். நைட்டு பட்டினி கிடக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இவன் நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா, உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.